குட்டி ஸ்டோரியில் லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம டே கிட்ட வந்துட்டு ஜிமின் வந்து கேட்டிருந்திருப்பான், ஹினடா லவ் பண்ணுறே அப்படிங்கிற மாதிரி. நம்ம டே வந்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பான். சரி, ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போது ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம ஜிமின் வந்துட்டு வரான், பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம், டோரை திறந்து கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். வந்து பார்த்தா நம்ம டே அப்படியே செல மாதிரி நின்றுட்டுருக்கான். நம்ம ஜிம்மின் வந்துட்டு டயாங்கா டே டயாங்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம டே வந்துட்டு எந்த இதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்கான். நம்ம ஜிம்மின் திரும்ப, ஏ டேயாங் என்னடா அப்படியே நிற்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி இது பண்ண, அப்போ தான் நம்ம டே வந்துட்டு கான்சியஸ்க்குறான். ஜிம்மினா, ஏய் என்னடா நீ வாட்டுக்குள்ளே பார்ட்டி அது இதுன்னு கூட்டு போயிட்டு என்னை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். ஹா, நான் அந்த சுகாவோட ஸ்டே பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு வரேன், என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டே வந்துட்டு, ஜிமீன் என்ன டயாங், ஜிமீனா எனக்கு அழுகையாக வருதுடா, நான் உனக்கு கொஞ்சம் ஹக் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு டைட்டாக நம்ம ஜிமீனை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஜிமினா, ஒன்றும் இல்லைடா, ஏன்டா ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மட்டு இல்லைடா அந்த ஜங்குக்கு இருக்கான்ல கேர்ள்ஸோட கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி டான்ஸ் பண்ணிகிட்ருக்காண்டா, அப்போ இத்தனை வருஷம் என் பின்னாடி சுற்றுனதெல்லாம் பொய்யா, என்னை லவ் பண்ணதெல்லாம் பொய்யா, எனக்காக என்னென்னலாம் பண்ணா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நின்னேன்டா, அப்படியே அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நான் போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிமினோ சரி ஏன் ஃபீல் பண்ணுறேன் விடு, நான் உன்னா தான் டயாங் லவ் பண்ணுறான், இல்லை அவன் என்னை லவ் பண்ணலை. ஹே ஹே டயாங், உனக்கு அப்போ அவன் மேலே லவ் இருக்கா என்ன, ஜங்கோ கேர்ள்ஸோட ஆனதுக்கெலாம் நீ ஜலஸ் ஆகிட்டுருக்க. ஏய் ச, இல்லை ஜிமினா இல்லை, நீ என்னை விட ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு டே உள்ளே போயிட்டு அப்படியே ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிறான். இங்கே நம்ம ஜிமினு சிரிச்சுட்டு, பையன் லவ்வில் விழுந்துட்டான், எது எப்படியும் ஜங்கு குட்டையும் சேர்ந்தால் நமக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டேக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான், நம்ம டே பிளாக் பண்ணியாச்சு, கால் பண்ணால் அதுவும் பிளாக்னு வருது. நம்ம ஜங்குக்கு யோசிக்கிறான், என்ன பேபி என்னை பிளாக் பண்ணியிருக்கான், சரி ஓகே அவன் வீட்டுக்கு போவோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்க, ஜங்குக்கோட அப்பா வராரு. ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஜங்குக்கும், ஆ சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜங்குக்கு அப்பா சொல்கிறாரு, இல்லைடா உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. எனக்கா, என்ன வேலைப்பா, இல்லை நீ அந்த பார்ட்டி போய் கொஞ்சம் பார்க்கணும், ஹேண்டில் பண்ணணும், நீ ஒரு 5 days அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிற மாதிரி. ஆ என்னப்பா சொல்கிறீங்க, இப்போ சொல்கிறீங்க, டே முக்கியமான ப்ராஜெக்டுடா மிஸ் பண்ணிடாதடா. அப்பா இன்னும் ஒன்னாங்கட்டி என்னப்பா நீங்கள் சொன்னால் கேளுறா, சரி போகிறேன், நாளைக்கு தானே போகணும், இல்லைடா நீ போகிற 1/2 hour. அப்போ என்ன சடனாக சொல்கிறீங்க, மூன்பின்க்கு தெரியுமோ அவட அப்படின்னு சொல்லிட்டு தேட நம்ம மூன்பின் வந்துட்டு, ஐயோ பாஸ் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிற்க, சின்னப்பா அதெல்லாம் மூன்பின்க்கு இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெரியும். சரிப்பா, அப்போ என்னப்பா நான் பண்ணணும், 5 days நீ போகணும், சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்பின் கூட போயிடுறான். அப்படியே நம்ம ஜங்குக்கும் இப்போ வந்துட்டு வேலை விஷயமாக வெளியே போயாச்சு. இந்த சைடு நம்ம டே, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் கேர்ள்ஸோடு ஆடினா, ஆனால் எனக்கு தேடி கூட வரணும்னு அவனுக்கு தோணலை, அவனை நான் பிளாக் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடினா வீட்டு முன்னாடி வந்து நிற்பான், அராஜகம் பண்ணுவான், இப்போ அவனுக்கு அதெல்லாம் தோணவே இல்லைல்ல, அப்போ நான் அவனுக்கு சளிச்சு போயிட்டனோ, அவனுக்கு என்ன பிடிக்கலையோ, ஓர் அடிச்சு போயிட்டேன் போட, அதான் கேர்ள்ஸோடலாம் ஆடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்கான். நம்ம ஜிமின் வந்துட்டு டயாங் அப்படின்னு சொல்லி கூப்பிட, நம்ம டே வந்துட்டு, ஜிமினா ஜங்குக்கு நிற்கிறானா, ஜங்குக்கு வந்திருக்கானா என்னை பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜிமின் ஜங்குக்கா ஏன் உன்னை பார்க்கணுமா, ஸோ இல்லை ஜிம்மி நான் கேட்டேன், ஜங்குக்கு வரல ஆனால் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு சுகா என்னை பார்க்க வந்திருக்கிறான், ஸோ நான் கிளம்புறேன், எனக்கு பதிலாக நீ டியூட்டி பார்த்துக்கோன்னு சொல்ல தான் வந்தேன், சரி போ போ அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே அனுப்பி விட்டுடுறான்.
நம்மகிட்டே யோசிக்கிறான், இவ்வளோ துமுர் இருக்கும் பாரு, இந்த சுகா பாரு, நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காளான்கள் இதெல்லாம் சுகாலாம் வரான், ஆனால் இந்த ஜங்குக்கு மட்டும் வரணும்னு தோணவே இல்லை பறிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அப்படியே ஒரு 5 டேஸும் போகுது. 5 டேஸும் நம்மகிட்டே ரொம்ப ஜங்குக்கு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு வரவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மகிட்டேக்கு. காத்து காத்து கண்கள் பூத்தியிருந்தன் கதையாக நம்மகிட்டே வந்துட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணியிருந்திருப்பான் ஜங்குக்காக. ஆனால் ஜங்கு கடைசி வரைக்கும் நம்மகிட்டே வந்து பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ சோகத்தில் மூழ்கின சீக்கு வந்து கோழியாட்டு நம்மகிட்டே மாறிடுறான். நம்மகிட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே, இவன் யார், இவனையே நம்ம மிஸ் பண்ணணும், அவன் மேலே ட்ரூ லவ் இருந்தால் அவன் வந்திருப்பான்ல, ஆ அவனை இருடா, இனி நீ தேடுனாலுமே நான் கிடைக்கவே கூடாதுடா, நீ தானே என்னை தேடி தேடி லவ் பண்ண, இனி நீ என்னை கண்டே பிடிக்காத அளவுக்கு நான் எங்கேயாச்சும் போய் தலைமுறைவாகுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு என்ன பண்ணுறான், ஜிமினுக்கு கால் பண்ணுறான். ஜிமினுக்கு கால் பண்ணிட்டு, ஜிமினா நான் ஒரு இயற்கையாக இருக்கணும், தனியாக ஒரு இடம், அங்கே யாருமே வரக்கூடாது, நான் ஒரு அழகான வீடு, எனக்கு வேலை விலைக்கு சாப்பாடு வந்துடும், ஒரு அழகான ஊஞ்சல் இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, நிறையா ஸ்ட்ராபெரி இருக்கணும், முக்கியமாக எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு, ஆனால் நீ யார்கிட்டமே சொல்லக்கூடாது, நான் கொஞ்சம் தனிமையாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிமினும் என்னடா இது புதுசாக இருக்குது, சரிவா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகலாம், அந்த பேச்சுக்கெலாம் இங்கே இடம் இல்லை ஜிமினா, நான் மட்டும் தனியாக போனோம் அவ்வளோதான். சரி ஓகே, தனியாக தானே, தனியாவா, நல்லா யோசிச்சுக்கோ, நீ பயப்படுவேன் ஜிமினா, நான் தான் சொல்கிறேன்ல, பயமே என்னை பார்த்தா பயப்படும், நான் தனியாக தான் போக ஆசைப்பட்றேன், நீ பார்க்குறியா இல்லை நான் எதுவும் பார்க்கணுமா, இல்லை 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 நான் வந்து பார்த்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்மகிட்டே வந்துட்டு மறுநாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறான். நம்ம ஜிமின் கிட்டே வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போ போல் நம்மகிட்டே வந்துட்டு ஆன்லைனில் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணுறான், இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஹவுஸ் கிடைக்குமா, சும்மா போயிட்டு கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்ற மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கான்னு. அப்போ போல் வந்துட்டு ஒரு இது வருது, நம்ம டேக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வருது, ஏன்னா அந்த வெப்சைட் போயிட்டு நம்மகிட்டே போயிட்டு விசிட் பண்ணியிருப்பான். ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, நம்மகிட்டே வந்து பார்க்குறான், செம்மையாக இருக்குது பார்க்குறான். நம்மகிட்டே ஒரு பெரிய ரிவர், ஆக்சுவலி அந்த ரிவரை கடந்து, அந்த ரிவரை கடந்து தான் வரணும், ரோடுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, காரில் போயிட்டு அந்த மாதிரிலாம் வரவே முடியாது, நடு காடு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்துட்டு எல்லாமே பொறுப்பேற்றுப்போம், சாப்பாடு தரதாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே நாங்களே பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த வீடும் பார்க்குறான், நம்ம டேயோட ட்ரீம் ஹவுஸ் மாதிரி இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது, சுற்றியும் காடு, முன்னாடி பார்த்தா பெரிய ரிவரு, அந்த ரிவரில் கூட அவங்க அனுப்புகிற போட்டில் தான் இவன் வர முடியும், பட் அந்த வீட்டுக்கு போனால் எல்லாமே இருக்கும், குக் பண்ணுறது இவன் தான் பண்ணிக்கணும், பட் ஃபுட்டெல்லாம் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம், ஆனால் குக் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும், மீட் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அவுட்டர் சைடில் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது, அங்கே என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அங்கே வந்து அங்கேருந்து வந்து உங்களுக்கு டெலிவரும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஆள் எல்லாமே கொடுத்துருக்கு. அது ஃபுல்லாக வந்து இவங்களோட அந்த டீம், அதாவது வந்துட்டு இந்த வீடு வச்சுருக்கவங்க அவங்களோட இது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கு, அது அவங்களுக்கு சொந்தமானது தான். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் இவ்வளோ பே பண்ணணுன்றிருக்கு. நம்மகிட்டையும் வந்துட்டு ஜிமின் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அதை வந்து அப்ளை பண்ணி விட்டுடுறான். அப்ளை பண்ண உடனே அகெயின் வந்துட்டு நம்ம டேக்கு வந்துட்டு ஒரு கால் வருது, நம்ம டே வந்து அந்த கால் அட்டன் பண்ணி பேசலாம், ஸோ நீங்கள் இன்றைக்கே வருதுன்னா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. நம்ம டேயும் ரொம்ப ஹாப்பியாக பரவாயில்லையே உடனே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி, நம்ம டேயே வந்துட்டு இதை பற்றி யார்கிட்டமே டிஸ்கஸ் பண்ணலை. நம்ம டே வந்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு பேகெல்லாம் வந்து லக்கேஜ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிடுறான். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு வரான், கொஞ்சம் லேட்டராக வந்து பார்த்தா டோர் லாக்கில் இருக்குது. டேக்கு வந்துட்டு கால் பண்ணுறான், கால் பண்ண நம்மகிட்ட சொல்லு ஜிமினா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜிமின் எங்கடா போயிட்டுருக்கா அப்படின்னோடனே, நான் தான் சொன்னேன் நீ ரெடி பண்ணி தரல, நீ எனக்கு கண்டுக்கல, ஸோ நானே புக் பண்ணிட்டேன், ஏன்னா உனக்கு என்னடா இவ்வளோ அவசரம், ஏன்னா அப்படி முந்திரிக்கோட்டத்தனமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, நம்மகிட்டே ஆமாம் எனக்கு அவசரம்தான், அதனால தான் நீ ரொம்ப பிஸியாக இருந்த சுகா கூட சுற்றிட்டு, அதான் உனக்கு கீ தானே வேணும்,
கீ அங்கே தான் இருக்குது, பாரு வெளியே அந்த ரோஜா பூ செடி பக்கத்தில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். நம்ம ஜிமின் ஈட்டையா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கால் பண்ண நம்ம டே வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறான். நம்ம ஜிமினுக்கு அல்லாடுது, ஐயோ எங்கே போகிறான் என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினுக்கு பதட்டமாகுது. இப்போ நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு ஃபோன் கால் வருது. நம்ம ஜிமினுக்கு ஃபோன் கால் வந்தோடனே நம்ம ஜிமினும் ஆ ஹலோ சொல்லு சுகா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சுகா கேட்குறான் ஏ இதே நீ வந்து ஃபோனை எடுக்கலை, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஏன் வெயிட்டிங் வந்துச்சு அப்படின்னோடனே நம்ம ஜிமின் ஐயோ நீ வேறு சும்மா இரு சுகான் இன்னும் விஷயம் நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி டேக்கை வந்துட்டு நான் புக் பண்ணி தராதால டே இந்த மாதிரி பண்ணிட்டான், எனக்கு வேறு பயமாக இருக்கா அவன் ஃபோன் வேறு இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம சுகாவும் ஐயோ என்ன சொல்கிற இது ஜங்குக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட் நான் இங்கே என் பண்ணி